ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சிம்பிளாக வெண் பொங்கல் கிள்ளிப்போட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், வெண் பொங்கல் ரெசிபி செய்ய போகிறோம். பச்சரிசி, புழுங்கலரிசி, நீங்கள் ரெகுலராக எது புழங்குவீங்களோ அதில் செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் பச்சரிசியில் செஞ்சு காமிக்கிறேங்க. 3/4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதுக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க, கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த டம்ளரில் தான் 3/4 டம்ளர், அதாவது அரிசி 3 பங்கு இருக்கணும். நீங்கள் இதில் வேணால் எடுத்துக்கோங்க. 3 பங்கு அரிசிக்கு 1 பங்கு பாசிப்பருப்பு சரியாக இருக்குங்க. இல்லை பாதிக்கு பாதியாகவும் போடலாம். அரிசி 1 பங்குனால் பாசிப்பருப்பு 1/2 பங்கு, அதாவது 1:1 கணக்கு. இப்போ நான் சொல்கிறது வந்து 3:1 கணக்கு, 3 அரிசி 1 பருப்பு. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. நான் செய்கிற மெத்தடை இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பொங்கலுக்கு அரிசி பருப்பு அளவு சொன்ன பார்த்தீங்களா, வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேங்க. இப்போ அது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. மிளகு, சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள், இஞ்சி, பொங்கலுக்கு தேவையான உப்பு, இதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரு கரண்டியை ஹீட் பண்ணி முந்திரி பருப்பு நெய் முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பொங்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிளகு, சீரகம் முழுசாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடி பவுடர் மாதிரி பண்ணி போட்டாலும், பவுடர்னால் குறக்குறப்பாக அரைச்சி போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க, நம்ம விருப்பந்தாங்க. தேங்காய் சேர்த்தோம்னா மிச்சம் இருந்தால் சாப்பிட்ற பொங்கல் மிச்சம் ஆச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்றக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். தேங்காய் சேர்க்கலைன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அதனால் நான் தேங்காய் சேர்க்கலைங்க. இப்போவே செலவாயிடும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்க்கலாம். அப்புறம் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பொங்கலோட கலரும் ஒயிட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஹோட்டல் கோவிலில் கொடுக்குற மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி தாங்க செய்யணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. சூடான பொங்கல் செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. வெண் பொங்கல் கிள்ளி போட்ட சாம்பார் செய்ய போகிறேங்க. அதுக்கு 1/4 கப்பு துவரம் பருப்பேன் கழுவி ஊற வச்சுருக்கேங்க. அது கூட ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1/4 கப்பு தக்காளி, 1/4 கப்பு வெங்காயம். இதெல்லாம் 1/4 கப்பான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்மக்கிட்ட இருக்கிற அளவுக்கு கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாங்க. இப்போ நான் சாம்பார் செய்ய போகிற அளவுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இந்த அளவுக்கு நான் சாம்பார் செய்ய போகிறேன், அதனால் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 1/4 கப்பு பருப்பு, 1/4 கப்பு தக்காளி, 1/4 கப்பு வெங்காயம், மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, இதையெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பருப்பு, தக்காளி, வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கடுகை சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சு. சீரகம் சேர்த்திக்கலாம். அப்புறம் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். இந்த 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு கூட வேக வைக்கும் போதே வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் தாளிப்பில் சேர்த்தா சூப்பராக இருக்கும், அதனால் சேர்த்துக்கலாங்க. இது எவ்வளோ போடணும் அப்படின்றது நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து தாங்க. இந்த வெங்காயம் தக்காளி 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ இந்த கிள்ளி போட்ட சாம்பார்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு வந்து டாமினண்ட்டாக ஃப்ளேவரை கொடுக்கறது. பாருங்கள், இப்போ நம்ம சேர்க்க போகிற சிகப்பு மிளகாய், அப்புறம் பருப்பு வேக வைக்கும்போது நாம் சேர்த்த பச்சை மிளகாய். இது இல்லாமல் சாம்பார் பொடி சேர்ப்போம். இருந்தாலும் கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னா அந்த பச்சை மிளகாய், இந்த சிகப்பு மிளகாயோட வாசனைக்கு இந்த கிள்ளி போட்ட சாம்பார் யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ செமையாக இருக்குங்க. அதனால் சிகப்பு மிளகாய் கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கோங்க. இப்போ நான் செய்கிற சாம்பாருக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அப்புறம் இந்த சாம்பாரோட கிள்ளி போட்ட சாம்பாரோட திக்னஸுக்காக நாம் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்லைங்க. இதில் இருக்கிற பருப்பு இது தான், அதனால் இப்படி நல்லா வெந்திருக்குங்க. ஆனால் நல்லா பாருங்கள், ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்படியே முழுசு முழுசாக போடுறத விட நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டோம்னா நம்மளோட கிள்ளி போட்ட சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.
பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம், சிகப்பு மிளகாய் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு, தக்காளி, வெங்காயம் இதை ஊற்றிடலாங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கணுங்க. புளிப்புக்காக நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை தான் இப்போ நான் சேர்க்க போகிறேங்க. பருப்பு வேக வைக்கும்போதே மஞ்சத்தூள் நான் சேர்த்துட்டேங்க, அதனால் இப்போ சேர்க்கலைங்க. நீங்கள் அப்போ மிஸ் பண்ணியிருந்தால் இப்போ சேர்த்திக்கோங்க. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கொதித்து இறக்கணும்னா நம்மளோட கிள்ளி போட்ட சாம்பார் செமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. சாம்பாருக்கு தேவையான தண்ணி நம்ம தாராளமாக நமக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எந்த வெஜிடபிள்ஸும் இதுக்கு தேவையில்லைங்க. கிள்ளி போட்ட சாம்பார் நினச்ச மாத்திரத்தில் சூப்பராக செமையாக ரெடி பண்ணிக்கலாங்க. மெயினாக சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய் இருக்கணும், தக்காளி இருக்கணும், வெங்காயம் இருக்கணும், அந்த பூண்டு இது மட்டும் போதுங்க. இது கூட நான் காய்கறி போடட்டுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக சேர்த்திக்கோங்க. இது வந்து ஒரு கொதி கொதிக்கட்டுங்க. பாருங்கள் நம்மளோட சாம்பார் செம்மையாக கொதிச்சிருச்சுங்க. புளி தண்ணியெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் நல்லா கொதிக்கணும்னு சொன்னால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த கறிவேப்பிலையை போட்டுட்டு இப்போ இறக்கிடலாங்க. இப்போ இந்த சாம்பாரை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னா இந்தளவுக்கு தண்ணியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு சேர்த்தி போட்டு நீங்கள் திக்னஸ்ஸாக பண்ணிக்கலாங்க. மற்றபடி வேறு ஏதாவது அரைச்சி ஊற்றுனோம்னா கிள்ளி போட்ட சாம்பாரோட டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடுங்க. அதனால் இந்த மாதிரி இந்த சாம்பார் சாப்பிடும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான வெண் பொங்கல், அதுக்கு மேலே நெய், மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து செமையாக இருக்குங்க. அது கூட இந்த கிள்ளி போட்ட சாம்பார் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெண் பொங்கல் அப்படின்னாலே தேங்காய் சட்னி தான் எல்லாம் செய்வாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கிள்ளி போட்ட சாம்பார், சாம்பாரில் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த கிள்ளி போட்ட சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், சூப்பராக வருங்க. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.